अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं श्रीगुरुभ्यो नमः। करुणे कड़लाम कांची महापरिवा अवर निगळ्त्ति काट्टी कोंडिरुक्कुम सिल अनुग्रह विशेषंगळैयुम वैभवंगळैयुम पार्त्तु वरुगिरोम। अंद वरिसैयिल इन्रु महापरिवा 1969 மடத்து எல்லா ஒரு பொறுப்புகளையும் தனக்கு அடுத்து இருந்த ஸ்ரீ ஜெயேந்திர பரிவாளுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சுடுறான். 1969 ஒப்படைச்சுடுறான் பூஜை. அப்புறம் ஜெகத்குரு அப்படின்னா அவர் அந்த போஸ்ட்டு, அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அவ பெரியவாங்கிறதுக்கு சில இதெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது அதெல்லாம் கூட நிறுத்திட்டு 1969 தான் தன் கையால் பிரசாதம்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டான். பெரியவா யாராவது ஏதாவது நமஸ்காரம் பண்ணி பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை வச்சா புதுப்பிரிவாள்கிட்ட போய் பிரசாதம் வாங்கிக்கும், ஆசீர்வாதம் பண்ணுவா. பண்ணிவிட்டும் அவள் வச்ச தேங்காய் அதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டும் புதுப்பிரிவாள்கிட்ட போய் பிரசாதம் வாங்கிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவா பிரிவா. யாருக்கு மனசு வரும், எப்பேற்பட்ட ஒரு 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 இது. ஜெகத்குரு சங்கராச்சாரியர் காமகோட்டி பீட்டம் எவ்வளோ பாரம்பரியமிக்க பெரிய பீட்டம், அதில் அந்த ஒரு பொறுப்பெல்லாம் பெரியவாள்கிட்ட அடுத்த தன் சிஷ்யன்ட்ட அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பெரியவா 30-35 இருந்தா இல்லையா நில, யாருக்கு மனசு வரும். அப்போ பெரியவாளுக்கு 65-70 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன வயசுலேயே பெரியவா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வருஷம் இருந்தா, 100 இருந்தாலே பெரியவா. அதுதான் அந்த மனசு, அப்பேற்பட்ட மனசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும். மகான்களுக்கு அது ரொம்ப சர்வ சுலபமாக வந்துவிடுறது, போருங்கிறது, அடுத்தவர் வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது, அடுத்தவர் வாழ்க்கை வழிவிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தன்னை வந்து ஒரு காமகோட்டி பீட்டாதிபதி அப்படிங்கிறத சொல்லிப்பார். ஆனால் தான் பெரிய ஜெகத்குரு அப்படிங்கிறதெல்லாம் தன் மனசில் பெரியவாளுக்கு கிடையாது. நம்ம வேணால் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தோம் ஜெகத்குருன்னு. ஏன்னா பெரியவா எப்படி இருந்தாலும் ஜெகத்குரு தான். இருந்தாலும் தான் தன் மனசில் அப்படி நினச்சிக்கவே இல்லை. எப்போ கொடுத்தாலும் அப்போலேருந்து தான் ஒரு சாதாரண ஒரு சன்னியாசி அப்படின்னு தான் தன்னை வந்து பெரியவா நினச்சிண்டு அப்படி தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். அதுக்கப்புறமா தான் போகிற அந்த முகாம் எல்லாம் பூஜையெல்லாம் கிடையாது, எல்லாமே பெருப்பிரிவாள்கிட்ட கொடுத்துட்டான். இனிமேல் தான் பூஜை பண்ண போகிறதில்லைன்னு. அதனால் பெரிய இந்த முன்னாடி எப்படி போவா பெரியவா மகாபெரிவான்னா, யானை குதிரை ஒட்டகம் எல்லாத்தோடையும் போவா. பூஜை எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வேண்டாம். தன்னோட ஒரு 5-6 போகும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய யாத்திரையே பெரியவா வந்து தொடங்கினான். அதுதான் மகாபெரிவா தன் காலில் நடையே காலாலேயே நடந்து ஒரு ஒரு கிராமமாக போய், அதுவும் ஒரு பெரிய வசதியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு நடந்துகிட்டே இருப்பா பெரியவா. வெடிகாத்தால் 3-4 மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவா. 8 மணிக்குள்ளே போய் சேரணும், வெயிலுக்குள்ளே போய் எங்கே வந்து ஒரு வசதி இருக்கோ, ஸ்கூலோ ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமோ இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு கோவிலோ அதில் தங்கிடுவா. அவருக்கு என்ன வேணும், நல்ல நீர் வசதி வேணும், தீர்த்த வசதி வேணும், தன் குளிக்கிற ஸ்நானம் பண்ணுறதுக்கும் அனுஷ்டானத்துக்கும் நல்ல தண்ணீர் வசதி வேணும் அப்படின்னு பெரியவா. அதுதான் பெரியவாளுக்கு ஒரு க்ரைட்டீரியா, வேறு ஒன்றுமே இல்லை. ரோட்டில் படுத்துப்பார், மரத்தடியில் படுத்துப்பார், கோவில் இருந்தால் கோயிலில் படுத்துப்பார். இது மாதிரி அவருடைய போனவாளை சொல்லணும் இல்லையா, அவரோடையே கூட போன சிஷ்யாவை சொல்லணும். அவள் எப்படி பாருங்க, இவராவது சன்னியாசி, அவள்லாம் சன்னியாசி கூட இல்லைப்போ, அப்புறம் தான் சன்னியாசம் வாங்கிட்டு. அவள்லாம் சாதாரணமாக இருக்கிற கிரகஸ்தாள் இல்லைன்னா பிரம்மச்சரியத்தில் இருந்தவா. அவள் அப்படி போனா பாருங்க, பெரியவா எங்கே படுத்தணும் அவள் அங்கே படுத்துப்பாள். எரிய என்ன சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டுப்பான். என்ன கிடைக்கிறது, அதாவது ரொம்ப பிளான்டு ட்ராவலே கிடையாது பெரியவாளுக்கு. இங்கெங்கே போகிறோம், அடுத்த கேம்ப், இந்த டேட்,
அப்படின்னே பெரியவா சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கே ஒரு ஒரு எய்ம்லெஸ்ஸாக அடுத்தது எங்கேயோ அங்கே போவான், அப்படியே போவான். பெரியவா போகிறாலும் அவள் பின்னாடியே போக வேண்டியது, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. 3:30 வெடிகாத்தில் நடக்க ஆரம்பித்தா வெயிலுக்குள்ளே போய் ஒரு இடத்துல இருந்துருவான். அங்கே தண்ணீர் வசதி இருக்கா, இது வசதி இருக்கா, தங்கிடுவான். திருப்பி சாயங்காலம் வெய்யத்தாழ 4 மணிக்கு நடப்பான். நடந்து எங்கே கிடைக்கிறதோ தங்க வசதி இருக்கிற மாதிரி இருக்கிற இடம் வர வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பான். ஒரு 8 வரைக்கும், 6:30 வரைக்கும் ராத்திரி. இப்படி தான் பெரியவாத்தனுடைய பயணத்தை பண்ணிகிட்டு இருந்தான். பாருங்க, எப்பேற்பட்டு இது சாதாரணமாக பண்ண முடியுமா? அதுவும் எல்லாம் இருந்தும் எதுவுமே வேண்டான்னு ஒதுக்கி பெரியவா நினச்சா காரில் போகலாம், ஏசியில் போகலாம். ஏசி ஆசிரமில் தங்கலாம், ஏசி வீடுகளில் தங்கலாம். பெரியவாளை கூப்பிட்டு உபஜாரம் பண்ண காத்துட்டுருக்கா, அவா ரூமை ஏசி ரூமை கொடுக்க ரெடியாக இருக்கா. எதுவுமே வேண்டாம், என்றைக்குமே அப்படி தங்கினதில்லை பெரியவா. தான் மாட்டுக்கு எங்கேயோ போவா, எங்கேயோ படுத்துப்பான். படுக்க கூட வேண்டாம் பெரியவாளுக்கு. அப்படியே நடந்து 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 போயிருக்கார் பெரியவா. 1978 பெரியவாத்த ஒரு யாத்திரை ஆரம்பித்தான். ஆரம்பித்து போகிறான். 84 திரும்பி வரான் பெரியவா இல்லையா தமிழ்நாட்டுக்கு. இந்த வருஷங்கள் முழுக்க அப்போ பெரியவாளுக்கு வயசு 90. 89, 85, 88, 90 இந்த பீரியடில் ஒரு யாத்திரை. அவர் கடந்து வந்த அந்த தூரம் 10,000 கிலோமீட்டருக்கு மேலே. எப்படி இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்களாம். 90வது வயசில் ஒரு நாளைக்கு ஈவன் 40 கிலோமீட்டர் கூட நடப்பாளாம் பெரியவா. பெரிய விஷயமான, ஆமாம், 90 வயசில் பெரிய விஷயம் இல்லையா அது. நடந்து 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 ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு மக்களாக பத்தாளை பார்த்து என்ன கிராமமோ சேரியோ அவளை தேடி போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி சிரிச்ச முகத்தோட. அதனால தான் அவருக்கு நடமாடும் தெய்வம்னு பேர். யாரும் பெரிய பட்டம் கொடுக்கல, இதை பக்தாளா மக்களாக கொடுத்த பட்டம் அது, நடமாடும் தெய்வம் அப்படின்னு. பெரியவா, மகா பெரியவா அப்படின்னு கொடுத்ததே எல்லாமே பக்தாளால் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் தேடி இந்த இது மாதிரி கிடையாது, அவார்டு அது மாதிரிலாம் கிடையாது. அப்பேற்பட்ட அவருடைய யாத்திரைகள் அப்படி. இப்படி ஒரு நாள் பெரியவா வந்து போயின்ட்டுருக்கா, அதுவும் சதாரால பூனா பாம்பே ஹைவேஸில் நடந்து போயின்ட்டுருக்கா பெரியவா. சத்தாராலேருந்து பயன் இருக்கும் பொழுது பாம்பே பூனா ரூட்டு. அவன் இதே மாதிரி தான் வெய்யத்தாழ நடக்கிறான் ராத். அப்புறம் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் மரம் இருக்குது, அதில் கொஞ்சம் பெரியவா இழைப்பாடுறான். சாயங்கால வேளையில் 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 4 மணி 5 மணி சித்து அங்கே படுத்துக்கிறான் பெரியவா. இல்லை 3 மணியோ என்னமோ மத்தியானம், 3:30, 4 மணிக்கு ஒன்றுமோ தெரியல. பெரியவா போய் ஒரு மரத்தடியில் தங்குறா, படுத்துக்கிறான். நல்ல வெளிச்சமாக இருக்கேன்னு என்ன பண்ணுறா, தன்னுடைய வேஷ்டி இந்த வஸ்திரத்தை எடுத்து காவி வஸ்திரத்தை எடுத்து மூஞ்சியோடு மூட்டிடும் பெரியவா. அப்படி தான் மூஞ்சி தாலும் போத்தின்னு ஒரு மூட்டை மாதிரி படுத்துட்டுருப்பான். அப்படி படுத்துட்டுருக்கான். இது அணுக்கு தொண்டர்கள் 4-5 பேர் அப்படி சுற்றி உட்காண்ட்ருக்கா. இவர் எப்போ எழுந்து அப்புறமா கிளம்பணும், இவர் எழுந்தால் தான் கிளம்ப முடியும் அப்படின்னு உட்காண்ட்ருக்கா கணத்தகை வச்சுட்டு. இது ஒரு ஹைவேஸில் ஒரு லாரி வண்டி டிரைவரும் பஸ்ஸு டிரைவரும் தெரியல, லாரி டிரைவரும் பெட்ரோலை போட்டுட்டு இப்படி பார்க்குறான். அந்த மரத்தில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இப்படி ஒருத்தர் படுத்துட்டுருக்கார், மூடி இருக்குது. சுற்றி வேற இப்படி கை கன்னத்தில் கை வச்சு நனுக்கு தொண்டரில் அப்படி உட்காண்டிருக்கு. ஐயோ, ஏதோ ஒன்று போயிட்டு போல இருக்கு, ஏதோ அடிக்கடி பட்டுடுத்தா என்னன்னு தெரியல. இப்படி படுத்துட்டு இருக்காளே, நம்ம போய் ஏதாவது உதவி பண்ணலான்னு ஓடி வரான்.
என்னாச்சு என்னாச்சு, ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, அடிபட்டுடுதா, யார் இது அப்படின்னு மூடி கிடக்கு. வேற பெரியவா பெரியவா மூடிட்டு படுத்துட்டு இருக்கான். ஏதோ போயிடுத்து போல இருக்குன்னு நினச்சின்ட்டான். என்னாச்சு, உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இவாளுக்கு கஷ்டமாக போயிடுறது. ஏ அடப்பாவி, உயிர் இருக்காங்கிற அவர் வந்து தூங்குறாருப்பா. அப்படியா, நான் ஏதோ இப்படி கிடந்த உடனே என்னமோ ஏதோ நான் பயந்து போயிட்டேன் எங்கன்றான். இல்லை இல்லை, அவர் தூங்குறாரு. யாரு அப்படின்னு, இவர் ஜெகத்குரு சங்கராச்சாரியர், காமகோட்டி பீடத்தோட சங்கராச்சாரியார் இவர் அப்படிங்கிற. ஜெகத்குரு சங்கராச்சாரியாரா, காமகோட்டி பீடம் இவன் ஏதோ கேள்விப்பட்டிருக்கான். சங்கராச்சாரியார் ஜெகத்குருன்னா பாம்பேயில் இந்த மகாராஷ்டிராவில் பூரி ஜெகன்னா பூரி சங்கராச்சாரியார் துவாரகா அவள்லாம் பார்த்துருப்பான் இல்லையா. அவள்லாம் ஒரு மாதிரி பெரிய பீடத்தில் அப்படி உட்காண்டிருப்பா, ராஜ இதாக இருக்கும் அவளோடதெல்லாம். இவர் சிங்கேரி ஆச்சாரியாலும் அப்படி தானே வெள்ளி பீடத்தில் உட்காண்டிருப்பா, பார்க்கவே அவள்லாம் ராஜபீடம் மாதிரி இருப்பா. இவர் சங்கராச்சாரியாரா, நம்ப இவரா இவரா அப்படின்னு பத்தரும் கேட்குறான். ஆமாம்ப்பா, இவர் தான்ப்பா சங்கராச்சாரியார், காமக்கோட்டி பீட்டத்தோட சங்கராச்சாரியார் இவர் ஜெகத்குரு. நாங்கள் இப்படி யாத்திரையாக போயின்ட்டுருக்கோம், நம்பவே முடியல அவனுக்கு இவரா இவரான்னு கேட்குறான். அப்புறம் கேட்டுட்டும் சரின்னு அவனும் உட்காண்டுறான். ஏன்ப்பா இப்படி உட்காண்டிருக்கேன், நீ போ, நாங்கள் போய்க்கிறோம். இல்லை இல்லை, நான் சங்கராச்சாரியரை பார்க்கணும். என்ன பெரியவா அப்படி தூக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறா, பொட்டு மாதிரி இந்த துண்டெல்லாம் அப்படி போட்டுருந்து தன்னோட வஸ்திரத்தை பொட்டு மாதிரி இப்படி எழுந்து உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், அது இத்தனை ஊண்டு இருக்காளா, இவர் சங்கராச்சாரியரா, இவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்கார், இவ்வளோ சிம்பிளாக இருக்காருன்னு இவனுக்கு புலம்புறான். நமஸ்காரம் பண்ணுறான். அவரும் யார் நீ என்னன்னு அவன் விசார வேற பெரியவா அவனோட லிஸ்டியெல்லாம் விசாரிச்சு வச்சு என்னன்னார் போயிட்டுவா அப்படிங்கிறான். அவனும் போயிடுறான். அப்புறம் இவாளும் மேற்கொடுக்க யாத்திரை கிளம்பிடுறா. இது என்னன்னா, இவன் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே அந்த ஊர் தினப்பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு ஒரு எளிமையே வடிவமான நான் சங்கராச்சாரியார்னா வேறு வேறு விதமாக பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் சங்கராச்சாரியார்னா இவர், இந்த காமக்கோட்டி பீடத்தோட சங்கராச்சாரியார் ஜெகத்குரு, பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர்லாம் அங்கே பார்த்து வந்து பார்க்கக்கூடிய அந்த ஜெகத்குரு, அவர் இப்படி இப்படி எளிமையாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. எப்பேற்பட்ட எளிமை, நான் பார்த்து அசந்து போயிட்டேன்னு பேட்டி கொடுக்குறான். அப்படி நான் வழியில் பார்த்தேன், மரத்தில் மரத்தடியில் படுத்திருந்தார், நான் வந்து தப்பாக நினச்சுன்ட்டு இத்தனையும் சொல்கிறான். கதையை சொல்லி இவ்வளோ பேட்டி கொடுக்குறான். அவன் வந்து அந்த பத்திரிகையில் அதுவும் வந்திருந்தது, எளிமையோட அப்படி ஒரு அவதாரம், எளிமையே வந்து அப்படி எளிமையாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி பெரியவா அவ்வளோ எளிமை, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டும் தனக்கு ஒன்றுமே வேண்டாம்னு பெரியவா போயிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறந்தான் 84 வந்து புது பெரியவா போகிறோம், நீங்கள் இனிமே வந்து நீங்கள் மடத்தில் தான் இருக்கணும், உங்களை வயசாகிடுதுன்னு மடத்தில் காஞ்சி. அதுக்கப்புறமா 84 to 94 பெரியவா வந்து மடத்துலையே இருந்தான். இந்த கடைசி 90 வரைக்கும் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றியிருக்கார். கால்நடையாக வேணா பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட தபஸ் வலிமை, அதை விட எப்பேற்பட்ட தபஸ்வி எளிமை. எளிமைனா எளிமை, அப்படி எளிமை இவர் நினச்சிருந்தா எப்படி வாழ்ந்திருக்கலாம், எப்படி. அதுதான் பெரியவா, மகாபெரிவா மகாபெரிவானா அதனால தான் மகாபெரி, நடமாடும் தெய்வம்னா அதனால தான் நடமாடும் தெய்வம். அவரை தேடி வந்த பக்தாள் கொடுத்த ஒரு பட்டம் இதெல்லாம் இல்லையா. நடமாடும் தெய்வம் அப்படின்னா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்ததா, இல்லை, அது பக்தாளால் மக்களால் கொடுக்கப்பட்டது. அது நடமாடும் தெய்வம், நடந்து 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 போயே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாரே அவர் நடமாடும் தெய்வம்னு. அவருக்கு வந்து அவரை தவிர வேறு யார் இந்த பேருக்கு வந்து ஒரு உகந்தவான நீங்களே சொல்லுங்க இல்லையா. அதான் பெரிய வாங்கிறது, அவ்வளவு எளிமை பெரியவாழ்கிட்ட. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம்.